ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023-24 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஜனவரி வந்து 6th அன்னைக்கு நடந்து முடிஞ்சது. ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ட்ரிபிள் இ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து வேகன்சிஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இனிஷியலாக அவங்க வந்து ஒரு வேகன்சி சொல்லியிருந்தாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அடெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக இப்போது ஒரு இன்டர்வியூ போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 358 போஸ்ட்டும், நான் இன்டர்வியூ போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 போஸ்ட்டும் வந்து இந்த எக்ஸாம்ல மூலமாக அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதுக்கான லேட்டஸ்ட் அடெண்டம் நீங்கள் வந்துச்சு, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்துச்சு, அது ரிலேட்டடான வீடியோ நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதில் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த லேட்டஸ்ட் அடெண்டம் வந்தது, தென் இப்போது இன்னைக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் டெக்ளரேஷன் ஷெடியூல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி அஸ்டன் இன்ஜினியர் எக்ஸாம்க்கான ரிசல்ட் இந்த மந்த் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மந்த்னா மார்ச் ஆசார்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ ஏன் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஆன் 26th, ஓகேவா? ஸோ இன்னைக்கு டேட்டு படி என்ன அப்படின்றத வந்து நம்ம 27 நேற்று உள்ளது, பட் இன்னைக்கு தான் நமக்கு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நமக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு எக்ஸாமுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து ரோட் இன்ஸ்பெக்டர், ஸோ சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தது. இன்னொன்று இந்த அஸ்டன் இன்ஜினியர் எக்ஸாம், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் 13-10, ஸோ என்னைக்கு எக்ஸாம்னா 6 and 7 அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க இனிஷியலாக கொடுத்துருந்த டேட் வந்து எப்போ ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா 24 February அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் ஃபெப்ரவரியில் வந்த நோட்டிஃபிகே இது ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் ஃபெப்னு இருந்துச்சு, அகைன் ஃபெப் எண்டில் வந்ததில் மார்ச்னு மாற்றினாங்க, அகைன் மார்ச் ஃபஸ்ட் ஷெடியூலில் மார்ச்னு தான் கொடுத்துருந்தாங்க, அகைன் மார்ச் இப்போ செகண்ட் ஷெடியூல்லையும் வந்து அவங்க வந்து மார்ச்னு தான் கொடுத்துருக்காங்க, அதை சேஞ்ச் பண்ணலை. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து அதனால தான் நம்ம இந்த மந்த் வரதுக்கான மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது ரிலேட்டடான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதையும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேஸில் வந்து நம்ம வந்து இந்த மந்த் எண்டில் ஆர் ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிசல்ட் அப்படின்றது என்ன ரிசல்ட் வரும்னா, நீங்கள் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஓரல் டெஸ்ட் நம்ம எப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓரல் டெஸ்ட் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இப்போ JDOவோட ரீசன்ட் கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அதர் தென் ஹைவே டிபார்ட்மெண்ட். ஸோ சப்பார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10th வரைக்கும் போகுது. தென் குரூப் 2வோட கவுன்சிலிங் இன்டர்வியூ இந்த ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் வீக் வரைக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னா பிஸியாக இருக்கும். தென் எலெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் வந்து நம்ம வந்து ஓரல் டெஸ்ட்டை வந்து ஏப்ரலோடைய 3rd or 4th வீக்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ் ஸோ JDO இது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023 நோட்டிஃபிகேஷன் இதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க போஸ்ட் நம்பர், இது 10th ரோ பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வேகன்சி 358 ஃபார் ஓரல் டெஸ்ட் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஒன்லி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இஸ் 25 வேகன்சிஸ். ஸோ ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ்ட் இன் மார்ச் 2024. ஸோ ஒருவேளை அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து இந்த மந்த் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இவ்வளோ சீக்கிரமாக வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிகாஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து என்னென்னா ரொம்ப கம்மி, அண்ட் இது வந்து ரொம்ப சீக்கிரமெல்லாம் வரல. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்னா ஜனவரி 6th and 7th நடந்த ஒரு எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் என்ன ஆக போகுதுன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஜென்ரலாகவே வந்து டிஎன்பிஎஸ்சி 4 மந்த்ஸ்லாம் வந்து ஏஐக்கான ரிசல்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நார்மல் இதுதான். ஸோ அப்போ நீங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மந்த் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட April 1st அல்லது செகண்ட் வீக்கோ என்ன ஆகும்னா டெஃபினட்டாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த இதுக்கான ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட் எப்போது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குன்றது அவங்க ரிசல்ட் டிக்ளரேஷன்ல ஒவ்வொரு ஷெடியூல்லையும் மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அந்த கேஸ் வந்து முடிஞ்சாதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க.
ஓகேவா? அதே மாதிரி ஓரல் டெஸ்ட் பார்த்து உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து நம்ம அகாடமி நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு தான் என்ன அப்படின்னா TNMAWS எக்ஸாமினேஷன். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 2500 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ BEEC படித்தவங்க அப்ளை பண்ணியிருந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து இன்னும் நல்லா பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாத மாதிரி இந்த எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. ஸோ ரிசல்ட்ஸ் நிறைய பேர் எப்போன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. டெஃபினேட்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் வித்இன் திஸ் மந்த். இன்னொரு 4 days தான் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வந்து கன்ஃபார்மாக நம்ம சொல்லலை, பட் அவங்க மார்ச்ன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த டிக்ளரேஷன் ஷெடியூலில் கூட அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்ச்ன்றதை சேஞ்ச் பண்ணலை. ஸோ அந்த ஹோப்பில் தான் நம்ம இந்த வீக்கெண்ட், அப்படி இல்லைனா April 1st உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓடி வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல், வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல். ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் தான் உங்களுக்கு ஓடி எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். எவ்வளோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து TNPSC வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அடண்டம் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரிசல்ட்ஸ் ஆஃப் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அடுத்து ரிசல்ட் பற்றின இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ கீப் ப்ரிப்பேரிங், அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நிறைய படிங்க, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன் அண்ட் அதர் எக்ஸாமினேஷன் பற்றின வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் கண்டென்ட் வீடியோஸ் சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ ரிலேட்டடான கண்டென்ட் வீடியோஸும் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் ஃபார் TNMAWS ஆன்லைன் கோர்சஸ் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் புக் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ தோஸ் ஹூ வாண்ட் யூ கேன் கால் 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.